ஹலோ வியூவர்ஸ், நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். மரணம் பற்றி ஓஷோ அவர்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். பயாசித் என்னும் சூஃபி ஞானி இறக்கும்போது அவரை சுற்றியுள்ள சீடர்களுக்கு அவர் முகத்திலிருந்து வெளிப்பட்ட பிரகாசமான அழகான ஒளிக்கதிர்களைக் கண்டு ஆச்சரியம் ஏற்பட்டது. இயற்கையிலேயே பயாசித் அழகானவர்தான். அவர் முகத்தை சுற்றி எப்பொழுதும் ஒரு சிறு வடிவம் இருக்கும். இதை அவரது சீடர்கள் அறிவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பிரகாசத்தை அவர்கள் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. ஆகவே அவர்கள், பயாசித் அவர்களே, உங்களுக்கு இப்போது என்ன நேரிடுகிறது என்று சொல்லுங்கள். நீங்கள் இறப்பதற்கு முன் கூறும் கடைசி செய்தியாக இருக்கட்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் மெல்ல கண்களை திறந்து, கடவுள் என்னை வரவேற்று கொண்டிருக்கிறார், நான் அவரது அரவணைப்பிற்காக செல்லுகிறேன், நன்றி வணக்கம் என்றார். பிறகு அவர் தன் கண்களை மூடினார். அவர் மூச்சும் நின்றது. அவர் மூச்சு நின்ற அந்த வினாடியில் ஒரு பெரிய பிரகாசம் தோன்றி அந்த அறை முழுவதும் பரவி பிறகு மறைந்தது. மனித வரலாற்றில் மரணத்தை பற்றி மூன்று கருத்துக்களை நீங்கள் சந்திக்கலாம். ஒன்று, சாதாரண மனித வாழ்க்கை. இந்த மனிதர்கள் தங்கள் உடல் மேல் மிகுந்த பற்று கொண்டு இந்த உடல் இன்பத்தை தவிர வேறு மேலான இன்பம் எதுவும் இல்லை என்று கருதுவார்கள். இவர்களுக்கு உணவு, காம இன்பம் இவற்றை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை மிகவும் புராதனமானது, மிகவும் மட்டமானது. அவர்கள் ஒரு அரண்மனையின் வெளிப்புறத்தில் வசிப்பவர்கள். இந்த வெளிப்புறம்தான் உண்மையான அரண்மனை வாழ்வு என்று கருதுபவர்கள். அந்த அரண்மனைக்குள் அவர்கள் நுழைந்ததே கிடையாது. அதற்கு அவர்களுக்கு அவகாசமும் மனமும் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்வு நடத்துபவர்கள் இறக்கும் தருவாயில் அந்த வாழ்வை விட மறுப்பார்கள். இறப்பை எதிர்க்கிறார்கள், அதனுடன் போராடுகிறார்கள். அதை ஒரு அசுர எதிரியாக கருதுகிறார்கள். ஆகவே இந்த உலகம் முழுவதும் எல்லா சமூகத்திலும் இறப்பை ஒரு கருமை நிறத்திற்கும் ஒரு பிசாசு போலவும் ஒப்பிட்டு கருதுகிறார்கள். இந்தியாவில் இறப்பை அறிவிக்கும் தூதனை கருமை நிறமுடைய அருவறுப்பானவனாக சித்தரிக்கிறார்கள். அவன் ஒரு பெரிய அழகற்ற எருமை மீது ஏறி வருபவனாக காட்டியிருக்கிறார்கள். இவர்களால் இப்படித்தான் செயல்பட முடியும். இவர்களால் வாழ்வின் சகல பரிமாணங்களை அறிந்திருக்க முடியாது. இவர்கள் முழு வாழ்வை இழந்துவிட்டவர்கள். வாழ்வின் அடித்தளத்தை இவர்களால் தொட முடியாது. அதேபோல் வாழ்வின் மிக உயரத்திற்கும் இவர்களால் பறக்க இயலாது. அவர்கள் நிறைந்த முழு பலனை அடையாதவர்கள். அடுத்த இரண்டாவது வகையினர் கவிகள், தத்துவம் பயின்றோர் போன்றவர்களை சில நேரங்களில் சொல்லியிருக்கிறார்கள். மரணம் ஓர் மோசமான நிகழ்ச்சி இல்லை, அது கெட்ட சம்பவமும் இல்லை, அது ஒரு பெரிய தூக்கம், ஒரு சிறந்த இளைப்பாறுதல் ஆகும். இந்த விளக்கம் முதல் வகையினர் கொண்ட கருத்தை விட சிறந்தது. ஏனெனில் இவர்கள் ஓரளவுக்காவது இந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்பால் உள்ள நிலையை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். இவர்களது வாழ்க்கை சாப்பாடு மற்றும் மக்கள் உற்பத்தி என்று மட்டும் இல்லாமல் ஆன்மீக இயல்பை சிறிது நெருங்கி இருக்கிறார்கள் என்று கருதலாம். இவர்கள் சிறிது முன்னேற்றம் அடைந்த நாகரிகமான ஆத்மாக்கள். ஒருவன் வாழ்வில் களைப்படைந்து மரணத்தில் இளைப்பாறுகிறான். அது ஒரு களைப்பாறும் இடம்தான். ஆனால் இவர்களை கூட உண்மை நிலைமையை விட்டு வெகு தூரத்தில்தான் இருக்கிறார்கள். வாழ்வின் மைய நிலையை அறிந்தவர்களுக்கு மரணம் என்பது கடவுள் தன்மை என்று புரியும். இவர்களே மேலானவர்கள். இறப்பு என்பது வாழ்க்கையின் களைப்பாறுதல் மட்டுமல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தின் திறப்பு விழாவாகும். எவன் ஒருவன் தன்னிடம் உள்ள அந்த மையப் பொருளை அறிந்திருக்கிறானோ அவன் மரணம் என்பது கடவுளின் அடுத்த முகம் என்று அறிவான். அப்பொழுது மரணம் ஒரு தெய்வீக நடனம் போல விளங்கும். நீங்கள் மரணத்தை எப்பொழுது ஒரு கொண்டாட்டமாக கருத முடியவில்லையோ அப்பொழுது நீங்கள் வாழ்வை தவறவிடுகிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த முடிவான மரணத்தை எதிர்கொள்வதற்காகவே நாம் வாழ்வை முழுவதுமாக தயார் செய்ய வேண்டும். இதுதான் இந்த அழகான கதையின் அர்த்தம். ரபி பிரன்ஹாம் என்ற ஒரு ஞானி மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவரது மனைவி கண்ணீர் விட்டு அழுதாள். அப்பொழுது அவர்,
நீ எதற்காக கண்ணீர் விடுகிறாய், எப்படி இறப்பது என்பதை கற்றுக்கொள்ளவே நான் என் வாழ்நாளையெல்லாம் செலவழித்தேன் என்றார். மரணத்தை எதிர்கொள்ளும் ரகசியத்தை அறியவே அவர் தன் வாழ்நாளையெல்லாம் தயார் செய்திருக்கிறார். எப்படி இறப்பது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகவே சகல மதங்களும் ஒரு விஞ்ஞானமாக, ஒரு கலையாக விளங்க வேண்டும். எப்படி இறப்பது என்பதை சொல்லிக் கொடுக்க ஒரே வழி எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. இரண்டும் வெவ்வேறு அல்ல. நீங்கள் சரியான வாழ்வு என்ன என்பதை புரிந்து கொண்டால் எது சரியான மரணம் என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே முக்கியமான அடிப்படையான விஷயம் என்னவென்றால் எப்படி வாழ்வது என்பதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.